பாபநாசம் மகா புஷ்கரத்தினுடைய சிறப்பு நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தாம்பரபரணி மகா புஷ்கரம் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாகவே இங்கே வருகை தந்து சிறப்பாக எங்களுக்கெல்லாம் வழி நடத்தி வழிகாட்டி இந்த தாம்பரபரணி மகா புஷ்கரத்தை சீரோடும் சிறப்போடும் நடத்தி வருகின்ற அகில பாரத துறவிகள் சங்கத்தினுடைய செயலாளர் சுவாமி ராமானந்தா சுவாமி அவர்களை இந்த சிடி வெளியீட்டு விழாவிற்கு தலைமை ஏற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களோடு சீரோடும் சிறப்போடும் உதவி செய்து வரக்கூடிய அகில பாரத துறவிகள் சங்கத்தினுடைய பொருளாளர் வேதானந்தா சுவாமிகள் அவர்களையும் முன்னிலை வகித்து இந்த தாம்பரபரணி நதியை போற்றியும் சிவனை போற்றியும் இதே பகுதியில் அம்பாசமுத்திரம் பகுதியில் தன்னுடைய குடும்பத்தையே இசைக்காக தன்னுடைய குடும்பத்தையே அர்ப்பணித்து பல்வேறு சமூக சேவைகளை செய்து வரக்கூடிய அம்பாசமுத்திரத்தின் பகுதியில் இருக்கக்கூடிய எஸ்பி செல்லையா அவர்தான் இந்த சீடினுடைய இசை அமைப்பாளர். அவருடைய மகன் சுடர்மணி அம்பாசமுத்திரம் கிராண்ட் ஹோட்டலுக்கு எதிராக ஒரு இசை பள்ளியை வைத்துக் கொண்டு சிறப்பாக பணி செய்து வருகிறார்கள். அவர்களுடைய ஆசை என்னன்னா, தாமிரபரணி நதியை போற்றியும் சிவனை போற்றியும் ஒரு உருவாக்கிய அந்த குறுந்தகடை தாம்பரபரணி புஷ்கரா விழாவில் வெளியிட வேண்டும் என்று 2 நாட்களுக்கு முன்பாக என்னிடம் சொல்லியிருந்தார்கள். இந்த செய்தியை இந்த பகுதியிலே சிறப்பாக சமூக பணியை செய்து வரக்கூடிய நம்ம ஊரு நம்ம ஆறு கூட்டமைப்பினுடைய தலைவர் டாப் டிவி ராஜா அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு இந்த செய்தியை சொன்னார்கள். நான் அதனுடைய பொறுப்பாளர் ராமானந்த சாமியை அணுகி இதனுடைய தாமிரபுரம் நதியை போற்றி ஒரு குறுந்தகடி வெளியிட இருக்கின்றது, அதற்கு உங்களுடைய ஆதரவு வேண்டும் என்று சொல்லுகின்றேன். அதற்கு அவர் சொன்னார்கள், தாமிரபரணி நம்முடைய தாய் நதி, அந்த நதியை போற்றுவதற்கும் வணங்குவதற்கும் எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது, இந்த சீடியை கண்டிப்பாக நீங்க வெளியிடலாம் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்ன ஒரு காரணத்திற்காக இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு ராமானந்தா சுவாமிகள் எடுத்த முயற்சியில் இந்த தாமிரபரணி நதிக்கரை ஓரத்தில் அகத்தியர், திருவள்ளுவர், ஔவையார், நம்மாழ்வார், சிவஞான முனிவர், மதுரக்கவி ஆழ்வார், சிவானந்தார், திரிகூட ராசப்ப கவிராயர், பரிமேல அழகர், குலசேகர் ஆழ்வார், கவி சக்கரவர்த்தி கம்பர், வீரபாண்டிய கட்டப்பொம்மன், வாவு சிதம்பரம் பிள்ளை, மகாகவி பாரதியார், உமர் புலவர் இன்னும் இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு போல ஒரு திரளாக இந்த தாமிரபரணியுடைய மகா புஷ்கரம் எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருப்பதை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த புஷ்கர விழாவில் ஜாதி சமயம் பார்க்காமல் எல்லா சமுதாயமும் இன்றைய செய்தித்தாளில் நீங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், கல்லடைக்குறிச்சி பகுதியில் இஸ்லாமிய சகோதரர்கள் தொழுகை நடத்தியிருக்கிறார்கள். இதே ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக இந்த பகுதியில் ஒரு முத்தமிழ் மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் எல்லாரும் அண்ணன் தம்பி போல உறவுகளாக ஒரு மனித நேயத்தோட ஒரு மத நல்லிணக்கத்திற்கு இந்த தாமிரபரணி நதி என்று சொன்னால் அதனுடைய வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு தினமாக இன்று நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் யாரு, ராமானந்தா சாமி மேல ஒரு பெரியவங்க, வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா அவருடைய அறிவுரையை நம்மெல்லாம் கேட்டு நல்ல நடந்தோமானா குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும், ஊரும் நல்லா இருக்கும், நாடும் நல்லா இருக்கும். இப்படி எல்லா கவிஞர்களையும் எல்லா அறிஞர்களையும் எல்லா சித்தர்களையும் உருவாக்கிய இந்த தாமிரபரணி நதியை கிட்டத்தட்ட இன்று மட்டும் 10 லட்சம் மக்கள் இங்கே வந்து குளித்தால் என்று செய்தித்தாளில் வருகிறது. போக்குவரத்துக்கு லாபம் இருக்கிறது, காவல்துறைகள் பணி செய்து கொண்டிருக்க என்று சொன்னால்
இவ்வளவு எங்கிருந்து வந்துச்சு? நம்மளுடைய தாய் நதி தாமிரபரணியினுடைய அந்த தீர்த்தத்தை, அந்த நீரை நாம் பருக வேண்டும், நான் அதை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக இந்த மகா புஷ்கரத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதனுடைய நிகழ்வில் அம்பா சமுத்திரம் பகுதியை சேர்ந்த எஸ்பி செல்லையா அவர்கள் இசை அமைத்து அவருடைய மகன் இசையானி சுடர்மணி அவர்கள் அந்த தாமிரபரணி தாயே போற்றி சிவனே போற்றி என்கின்ற அந்த குறுந்தகடை எங்களுடைய சாமி ராமானந்த சாமி அவர்கள் வெளியிட, அம்பா சமுத்திரம் கல்யாணி தியேட்டருடைய உரிமையாளர் எங்களுடைய ராஜா மீனா அவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார் என்பதை உங்களுடைய இந்த மகா புஷ்கர விழாவிலே தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த குறுந்தகடை வெளியிடப்படுகிறது. நீங்கள் எல்லோரும் அவர்களுக்கு இருங்கரம் தட்டி தாமிரபரணியை பாதுகாக்க வேண்டும், தாமிரபரணியை போற்ற வேண்டும் என்பதை வெளிக்காட்டுவதற்கான இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. அதனுடைய குறுந்தகடு மேலே கொண்டு வாங்க. நம்முடைய சுவாமி ராமானந்த சாமி அவர்கள் வெளியிட, வேதானந்த சாமிகள் அவர்களும் இணைந்து, நம்முடைய அம்பா சமுத்திரம் கல்யாணி தியேட்டருடைய உரிமையாளர் ராஜா மீனா அவர்கள் இதே மகா புஷ்கரத்தில் அவர்களும் ஒரு உறுப்பினர், மகா புஷ்கர கமிட்டியினுடைய ஒரு உறுப்பினர் இருக்கிறார்கள். ராஜா மீனா அவர்கள் இந்த குறுந்தகடை பெற்றுக்கொள்வார் என்பதை பெருந்தகத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். சுவாமி ராமானந்த அவர்கள் வெளியிட, வேதானந்த சுவாமிகள் அவர்கள் இணைந்து வெளியிட, குறுந்தகடுகளை யோகா ஆசிரியர் பயிற்சியாளர் கந்தன் அவர்கள் இதை பிரித்து கொடுக்கிறார்கள். தாமிரபரணி மகா புஷ்கர விழா இந்த குறுந்தகடு சிறப்பாக வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய ஆதரவு வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாமே சிவமயம், அகிலமெல்லாம் நிறைந்திருக்கும் சிவமயம், அண்டம் பிண்டம் எல்லாமே சிவமயம், அகிலமெல்லாம் நிறைந்திருக்கும் சிவமயம், பஞ்சபூதம் எல்லாமே சிவமயம், பிரபஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் சிவமயம், பஞ்சபூதம் எல்லாமே சிவமயம், பிரபஞ்சம் எல்லாம் நிறைந்திருக்கும் சிவமயம், சிவமயம் எங்கும் சிவமயம், சிவமயம் எனும் சிவமயம், அண்டம் பிண்டம் எல்லாமே சிவமயம், அகிலமெல்லாம் நிறைந்திருக்கும் சிவமயம், சிவ 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 ஞானம் தந்த சிவமயம், சிந்தனையில் நின்றாடும் சிவமயம், சித்தர்களுக்கு ஞானம் தந்த சிவமயம், சிந்தனையில் நின்றாடும் சிவமயம், விண்ணில் மண்ணில் இறைந்திருக்கும் சிவமயம், எண்ணம் எல்லாம் நிறைந்திருக்கும் சிவமயம், விண்ணில் மண்ணில் இறைந்திருக்கும் சிவமயம், என்ன
வண்ணமெல்லாம் நிறைந்திருக்கும் சிவமயம், சிவமயம் எங்கும் சிவமயம், சிவமயம் எரினும் சிவமயம், அண்டம் பிண்டம் எல்லாமே சிவமயம், அகிலமெல்லாம் நிறைந்திருக்கும் சிவமயம், அண்டம் பிண்டம் எல்லாமே சிவமயம், அகிலமெல்லாம் நிறைந்திருக்கும் சிவமயம். சிவ 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 எல்லாமே சிவமயம், இறைவி பயனை கொடுப்பதும் சிவமயம், இறப்பு இறப்பு எல்லாமே சிவமயம், இறைவி பயனை கொடுப்பதும் சிவமயம், இயற்கை எல்லாம் நிறைந்திருக்கும் சிவமயம், இன்னலை தடுக்கின்ற சிவமயம், இயற்கையெல்லாம் நிறைந்திருக்கும் சிவமயம், இன்னலை தடுக்கின்ற சிவமயம், சிவமயம் எங்கும் சிவமயம், சிவமயம் எரினும் சிவமயம், அண்டம் பிண்டம் எல்லாமே சிவமயம், அகிலமெல்லாம் நிறைந்திருக்கும் சிவமயம், அண்டம் பிண்டம் எல்லாமே சிவமயம், அகிலமெல்லாம் நிறைந்திருக்கும் சிவமயம். சிவ 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 குளங்களை அடக்குகின்ற சிவமயம், அல்லல் பிறவி அறுக்கின்ற சிவமயம், கள்ள குளங்களை அடக்குகின்ற சிவமயம், அல்லல் பிறவி அறுக்கின்ற சிவமயம், இருளை அகற்றி சுழல் ஒளி வீசும் சிவமயம், இன்பத்தை அள்ளி கொடுக்கின்ற சிவமயம், இருளை அகற்றி சுடர் ஒளி வீசும் சிவமயம், இன்பத்தை அள்ளி கொடுக்கின்ற சிவமயம், சிவமயம் எங்கும் சிவமயம், சிவமயம் எதிலும் சிவமயம், சிவமயம் எங்கும் சிவமயம், சிவமயம் எதிலும் சிவமயம், அண்டம் பிண்டம் எல்லாமே சிவமயம், அகிலமெல்லாம் நிறைந்திருக்கும் சிவமயம். சிவ 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 தெளிவே சிவமயம், கூட்டான உன்னார் அமுதே சிவமயம், தேட்டனை தேற்றா தெளிவே சிவமயம், ஆற்றும் தேற்றும் அன்பே சிவமயம்,
அக இருளை நீக்குகின்ற சிவமயம், ஆற்றும் ஏற்றும் அன்பே சிவமயம், அக இருளை நீக்குகின்ற சிவமயம், சிவமயம் எங்கும் சிவமயம், சிவமயம் எரிவும் சிவமயம், சிவமயம் எங்கும் சிவமயம், சிவமயம் எரிவும் சிவமயம், அண்டம் பிண்டம் எல்லாமே சிவமயம், அகிலமெல்லாம் நிறைந்திருக்கும் சிவமயம், சிவ 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 நமக்கெல்லாம் தாயாக இருந்து தாகத்தை தீர்த்து மக்களை எல்லாம் தாகம் தீர்த்து தெய்வமாக நதியாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த தாமிரபரணி புஷ்கரணி விழாவில் எனது இசை அரங்கேற்றமாவதை
நான் மிகவும் பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். அதுவும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற நமது ஐயா சுவாமிகள் ராமானந்த சுவாமிகள் அவர்கள் கையினால் வெளியிடுவதை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். இந்த விழாதான் அனைத்து மக்களையும் ஒன்று சேர்த்திருக்கிறது. ஜாதி மனம் இனம் மொழி என்று எதுவுமே இல்லாமல் அனைத்து மக்களையும் இன்று ஒருங்கிணைத்து லட்சோப லட்சம் மக்கள் வந்து இங்கே வணங்கி செல்கிறார்கள், குளித்து வணங்கிவிட்டு செல்கிறார்கள். அதை பார்க்கும்போது முதலில் ராமானந்தா சுவாமிகள் அவர்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். இந்த பணி சிறப்பான பணி, அப்பேற்பட்ட பணி. அந்த விழாவிலே எனது இசை அரங்கேற்றுவதை நான் பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். அதற்காக சுவாமி ராமானந்தா சுவாமிகள் அவர்களுக்கும் அவர்களை சார்ந்த சுவாமிகளுக்கும் அனைத்து சுவாமிகளுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல பெற்றுக்கொண்ட ராஜா அவர்கள், அவர்கள் துணைவியார் மீனா ராஜா அவர்கள், அவர்கள் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உடையவர்கள். அது மட்டுமின்றி அவ்வப்போது இசையை மதிக்கின்றவர்கள், சரஸ்வதி தாயை மதிக்கின்றவர்கள். அப்பேற்பட்ட அந்த அம்மா அவர்கள் பெற்றுக்கொண்டதை பெரும் பாக்கியமாக நான் கருதுகிறேன். அவர்களுக்கும் நான் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கே வந்திருக்கும் யோகா மாஸ்டர் கந்தன் அவர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே விழா நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் மைதீன் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவனின்றி அணுவும் அசையாது, எல்லாம் அவனுடைய செயல், எல்லாம் இப்படி தான் நடக்கும் என்று அந்த சிவன் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். அது நடந்து கொண்டு இருக்கிறது, நம் கையில் ஒன்றுமில்லை. எனவே இறைவனுடைய அருள் மற்றும் சித்தர்களுடைய அருள் சகலமும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அந்த சிவபெருமானையும் சித்தர் பெருமக்களையும் வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய நமக, ஓம் குருமுனியே நமக, ஓம் பதினெண் சித்தர்களே நமக, ஓம் தாமிரபரணி தாயே நமக என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்து என்னுடைய ஒரே நன்றியோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் ராமானந்தா சுவாமிகள் அவர்களுக்கு இசையமைப்பாளர் சுடர்மணி அவர்கள் பொன்னாடை பூச்சி கௌரவிக்கிறார்கள். நம்முடைய இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மிக மூத்த துறவியர்கள் ஒருவர் பூஜ்ய சிவானந்த சுந்தரானந்த சுவாமிஜிகள், சரஸ்வதி சுவாமிஜிகள். மதுரை தோப்பூரிலே சிவானந்த தபோவனம் என்ற ஒரு ஆசிரமத்தை மிகச் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்ல, மதுரை தெய்வநெறிக் கழகம், சென்னை தெய்வநெறிக் கழகம் இரண்டினுடைய தலைவராகவும் இருந்து மிகச்சிறப்பாக வழிகாட்டி கொண்டு வருகிறார்கள். அவர்களிடத்திலே சேவை பணிகள், மருத்துவ பணிகள் மற்றும் ஆன்மீக அந்தர்யோகங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார்கள். நூற்றுக்கணக்கான மருத்துவ முகாம்கள் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். எங்களை எல்லாம் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து இந்த நிகழ்ச்சிகள் சிறப்புற நடைபெறுவதற்கு முழுமையான ஆசீர்வாதம் தந்தவர்கள், துறவியர் சங்கத்தோடு மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள் சுவாமி ராமானந்தா அவர்களையும் நம்மையும் ஃபோன் பண்ணியே எங்களுக்கு ஊக்கத்தை கொடுத்து கொண்டிருப்பவர்கள். எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் மனம் வந்து சிறந்து மகிழ்ந்து கலந்து கொள்ளக்கூடியவர்கள். அவருடைய சீடர்கள் பிரம்மச்சாரிகள் இரண்டு பேர், ஒருத்தர்
சிதானந்த சைத்தன்யா அவர்களும், இன்னொருத்தர் ஸ்ரீ கிருஷ்ணானந்த சைத்தன்யா ஆகிய இரண்டு பிரம்மச்சாரிகளும் முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்து அந்த மதுரை தெய்வநெறி கழகத்தையும் சென்னை தெய்வநெறி கழகத்தையும் சிவானந்த தபோவனத்தையும் வெற்றிகரமாக நடத்தி வருகிறார்கள். சுவாமிஜி அவர்கள் கடந்த ஓராண்டுகளுக்கு முன்னால் பத்தமடையிலே சிவானந்த பக்தர்களுடைய மாநில மாநாட்டை சிறப்பாக நடத்தியவர்கள், மூன்று மாநாடுகளை நடத்தியவர்கள். அதுபோல தற்பொழுது அந்த பத்தமடை சிவானந்த சுவாமிகளுடைய அந்த பரம்பரையிலே வந்த சுவாமிஜி அவர்களை நமக்கு ஆசிரியர் நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குரவே நம. சிவானந்தாய விஷ்ணு ரூபாய சிவானந்த ரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்ம நிதயே சிவானந்தாய நமோ நம. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம், வந்தே சிவானந்த குரு பரம்பராம். ஹரம பார்வதி பதயே மகாதேவ. மெய்யன்பர்களே, ஒரு சாதாரண விழா நடத்துவது என்று சொன்னால் எத்தனை கஷ்டம் என்பது நமக்கு தெரியும். ஒரு மாநாடு நடத்துவது என்று சொன்னால் எத்தனை கஷ்டம் என்பது நமக்கு தெரியும். தினம் தினம் திருநாளே என்று சொல்லுவது போல மதிப்பிற்கும் மரியாதைக்கும் அன்புக்கும் உரிய சுவாமி ராமானந்த மகராஜ் அவர்கள் எவ்வளவோ பெரிய நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்திவிட்டு அருகிலே சென்று இவ்வளவு பெரிய விழாவை எப்படி நீங்கள் நடத்தினீர்கள், யார் உங்களுக்கு பின்பலமாக இருக்கிறார்கள் என்று அவரிடத்திலே விசாரித்தால் அவர் சொல்லுகின்ற பதில், சாமி நான் ஒன்றுமே செய்யலை, சும்மா உட்கார்ந்துருக்கேன், எல்லாம் நடக்குது. அப்போ இதுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள்? குரு மகிமா, அபார மகிமா. குருவினுடைய அருள் அவருக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. அவர் வாழ்க்கையின் நோக்கம் சுயநலம் இல்லாமல் தன்னலம் இல்லாமல் பிறர் நலம் பெறுகின்ற காரணத்தினாலே இத்தனை காரியங்களும் வெற்றிகரமாக அமைந்து கொண்டிருக்கிறது. காவிரி முடித்த பிறகு தாமிரபரணி புஷ்கரம், இவன் அடுத்த புஷ்கரம் என்ன என்று தெரியவில்லை. கும்பகோணத்தில் அடுத்தது பெரிய மாநாடு. இப்படி விழா 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 என்று சொல்லி உங்கள் சார்பிலே நான் ஒரு துறவி, ஒரு துறவியை ஒரு துறவியை பாராட்ட வேண்டும். அவருக்கு விழா வேந்தன் என்று பட்டம் கொடுத்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். கையில் சர்டிஃபிகேட் போடல, இருந்தாலும் கரவுளை எழுப்பி நீங்கள் பாராட்ட வேண்டும். சாதாரணமாக விழா நடத்தினா இல்லை அது. இந்த விழா பாராட்டப்படக்கூடிய நம்ம சமுதாயத்துக்கு தேவையான, தமிழகத்துக்கு தேவையான, அகில பாரதத்துக்கு தேவையான ஒருமை விழா, ஒற்றுமையை உணர்த்தக்கூடிய விழா. எந்த வேறுபாடும் இல்லாமல் ஜாதி மத நிற இன மொழி வேற்றுமையற்ற ஒரு ஒன்றுபட்ட சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவிலே என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கருத்து கேட்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய ஒரு சிறந்த தலைவர் சுவாமி ராமானந்தர் என்று சொன்னால் மிக இல்லை. நாங்கள்லாம் ஒரு நிகழ்ச்சி நடத்துக்கு பிரசவ வேதனைப்படுறோம். அவர் இத்தனை நிகழ்ச்சியும் பண்ணிட்டு சாமி அப்படின்னு போய் கேட்டால் வாங்க போவோம் கிளம்புவோம், நான் சும்மா உட்காந்துருக்கேன் சாமி, அடுத்த யாத்திரை கிளம்புவோம் அப்படின்னு கிளம்பிடுறார். இப்போ அடுத்த அக்டோபர் 31 கேரளாவில் ஸ்ரீநாராயண குரு ஆசிரமத்தில் பல துறவிகள் வரும், 500 சாதுக்கள் வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு குரு பூஜை நிகழ்வு இருக்கிறது. சாமியை வரணும்னு ஞாபகப்படுத்தினேன், சாமி தேதியை தான் மாற்ற முடியுமான்னார், ஆனால் வந்துடுவார். எதுக்கு சொல்ல வருகிறேன், இப்படி ஒரு ஒருமைப்பாட்டு உணர்வோடு விழாக்களை நடத்தி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை ஒன்று சேர்க்கிற ஒரு பெரிய சுவாமி எப்படி இருக்க முடியும்? அவர்தான் சிறந்த சுவாமி, அவர்தான் நமக்கு தேவையான சுவாமி, அவர்தான் நம்ம ராமானந்த சுவாமி. அதை நாம் மறக்கவே கூடாது.
ராமானந்தரை புகழ்வதற்காக நான் சொல்லவில்லை. நானும் ஒரு துறவி. 1936 தோன்றிய தெய்வோதரி கழகம் சுவாமி சிவானந்தரால் தோற்றுவிக்கப்பட்டது. 1938 மதுரையிலே மீனாட்சி அம்மன் கோவிலிலே அன்று இருந்த பெரிய பெரிய அந்தர்கள் எல்லாம் சேர்ந்து தெய்வோதரி கழகத்தை உருவாக்கினார்கள். நாங்கள் மதுரைக்கு 1961 போய் சேர்ந்தோம். 1961 இன்று வரையிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வருகிறோம். சொல்லப்போனால் 50 ஆண்டுகளாக இந்த துறையிலே இடைவிடாமல் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிற நாங்கள் ஏதோ ஒரு அளவுதான் செய்கிறோம். ஆனால் சுவாமி ராமானந்தர் செய்கின்ற பணிகளை எல்லாம் பார்த்தால் எப்பேற்பட்டவர்களுக்கும் ஒரு ஊக்கம் அளிக்கின்ற வகையிலே, உற்சாகம் தருகின்ற வகையிலே இன்னும் நாம் நாட்டுக்கு உழைக்க வேண்டும், நம்முடைய சமுதாயத்துக்கு உழைக்க வேண்டும், துறவியர் பெருமக்களுக்கு உழைக்க வேண்டும். குருதேவர் சிவானந்தர் சொல்லுகிறார், நம்ம நாட்டினுடைய பொக்கிஷங்கள் துறவிகள், துறவிகளை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நாடு துறவிகளை மதிக்கிறதோ அந்த நாடு வளர்ச்சி பெறும், அந்த நாடு முன்னேறும், அந்த நாடு உலக அரங்கில் பெயர் பெறும் என்று சொல்லி சிவானந்தர் சொல்லுகிறார். மெய்யன்பர்களே, அப்படி தமிழகத்திலிருந்து சென்று இமயத்திலே ஆசிரமத்தை நிறுவி இன்றைக்கு உலகம் அனைத்தும் தெய்வோதரி கழகம் என்ற அமைப்பின் கீழே ஒரு ஆசிரம கழகமானது பணியாற்றி கொண்டிருக்கிற சொன்னால் நாம் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படணும். இன்னொரு பெருமை, இந்த தாமிரபரணி மகா புஷ்கரம் நிகழ்ச்சியானது 11ஆம் தேதி துவங்கி இன்று வரை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஒரு காரியத்தை துவக்குவதற்கு யாரும் வரமாட்டாங்க. துவங்கிய பிறகு பார்த்தா அம்புகள் பாயும், ஏச்சும் பேச்சும் நிறைய வரும். ஆனால் வந்து செய்வதற்கோ நன்கொடை தருவதற்கோ உதவிகள் புரிவதற்கோ ஆள் கிடையாது. ஆனால் அந்த சூழ்நிலையில் தன்னன் தனியாக இருந்து அப்படி போட்டு எனத்தையோ போட்டார். அவர் என்ன செத்து வச்சிருக்காரு தெரியல, இப்படி கையத்தான் போட்டார். ஆனால் பார்த்தா அது வந்தது பாருங்க. இப்போ உண்மையிலே மகா புஷ்கரம், புஷ்கரம் என்று துவங்கினது மகா புஷ்கரமாக மலர்ந்து வருகிற வழியெல்லாம் மக்கள் கூட்டம், வாகனங்கள் கூட்டம், நிற்கிறதுக்கு இடம் இல்லை. அதையும் அனுபவிச்சுத்தான் உள்ளே வந்திருக்கிறேன். மிக அன்பர்களே, இந்த ஒரு சக்தி இருக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் அனைவரும் கடவுளை எழுப்பி பாராட்ட வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு தொண்டு செய்வதற்கு ஆள் கிடையாது, சமுதாயத்துக்கு பணி செய்வதற்கு ஆள் கிடையாது. ஏதாவது ஒரு அடி உயர்ந்தால் 10 அடி பின் இழுப்பதற்கு ஆள் இருக்கிறது. ஏதாவது இருக்கும் ஐயா, சும்மா பண்ணுவார்களா? கோடி கோடியாக வரும் ஐயா, கோடி இருந்தால் தானே பண்ண முடியும் என்று அங்கும் இங்கொன்றுமாக சொல்லி ஏதாவது கதையை அவுத்து விட்டு இதையும் பண்ண விடாமல் பண்ணி நிறைய தொந்தரவுகள் தருவார்கள். ஆனால் சாமிகிட்ட போய், சாமி நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒன்றுமே இல்லை, இப்போ இதெல்லாமல் கலெக்டர் ஆர்டர் போட்டு அங்கே பூட்டி இங்கே பூட்டி இதெல்லாமோ நடந்திருக்கு, எப்படி சாமி இந்த விழா நடக்கும்? சாமி சும்மா இருங்க, பாபநாசம் பாபநாசம் தான், பாபநாசம் சிறப்பாக நடக்கும். நான் இப்போ தான் தொலைநோக்கு போகிறதெல்லாம் யோஜனை செய்து பார்க்குறேன். எப்படி பாபநாசத்தை அவர் எடுத்தார், எப்படி செலெக்ஷன் செய்தார் என்று சிந்தித்து பார்க்கிற பொழுது உள்ளே இருக்கிற அந்த பகவான் அவருக்கு அந்த உள்ள ஒளியை கொடுத்து வழிகாட்டு கொண்டே போகிறார். அதன் அடிப்படையில் தான் இத்தனை சிறப்பாக சீரம் சிறப்புமாக இந்த விழா நடைபெற்று எனக்கும் கடைசி நேரத்தில் அவர் 11 நாள் 10 நாள் பாடுபட்டிருக்கார். எனக்கு 2 வார்த்தை பேசுகிறதுக்கு உள்ளே கூப்பிட்டு அனுமதி தந்த அவரை நான் நிச்சயமாக பாராட்டுகிறேன், நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாடிக்கு ஏற்ற மூடி என்று சொல்வார்கள், குருவுக்கு ஏற்ற சிஷ்யன். சில உதாரணங்கள்லாம் தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கணும். குருவுக்கு ஏற்ற சிஷ்யன், ஒரு குருநாதருக்கு அவர்களை சார்ந்து உதவி பண்ணக்கூடிய எப்படி இருக்கணும், இப்படி திரும்பி பார்த்தா குறிப்பின் குறிப்பிடுவார், புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கிறவ தான் நம்ம சுவாமி வேதாந்தானந்தா. ராமானந்தர் இப்படி பார்த்தால் எதை பேச வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை கொடுக்க வேண்டும் என்று அவருடைய திடலாக இருந்து உட்படி கொண்டிருக்கிறார். எந்த இடத்துலையுமே முன்னால் உட்கார மாட்டார், எந்த மரியாதை எதிர்பார்ப்பதில்லை. எங்கள் கழகத்துக்கு வந்து உபன்யாசம் பண்ணியிருக்கிறார். எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், இந்த ரெண்டு பேருடைய கருத்து ஒற்றுமையானது சமுதாயத்தில் மாபெரும் புரட்சியை உருவாக்கி இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் ஆனந்தமாக குளித்து விட்டு இறையர்களை பெற்று குருவர்களை பெற்று முகமதர்ச்சியோடு சொல்லுகிறார்கள் சொன்னால், இந்த ரெண்டு பேரையும் ஒரு துறவிதான பாராட்ட வேண்டும்,
ஒரு துறவிதாரே பொன்னாடை போட்டு ஊக்குவிக்க வேண்டும். வயதிலும் பெரியவன், அவர்களுக்கு நல்லாசிகள் வழங்கி இந்த தொண்டு தொடர வேண்டும், இன்னும் பெருக வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியம் தான் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். இத்தனை இருந்தாலும் ஆரோக்கியம் இருக்க கண்டுதான் நல்லா இருக்கு. இப்போ இந்த முடிஞ்சது, அடுத்த நிகழ்ச்சி கும்பகோணம், அதுக்கப்புறம் அங்கே, அதுக்கப்புறம் உகரைகள், என்ன ப்ரோக்ராம் யாது, அது லிஸ்ட்டு பூரா கையில் இருக்குது. பார்த்தா சின்ன ஃபோன் தான், அதுக்குள்ளே எல்லாமே அடங்கியாச்சு. திடீர்னு மோடிகிட்ட பேசிக்கிறார், இந்த வந்துடுறேங்கிறார். திடீர்னு இங்கே போனால் ஒரு நிமிஷத்துக்கு வந்துடுறேங்கிறார். என்ன தான் பண்ணுறார் நமக்கே தெரியல. அதை கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கொடுக்க சாமின்னு கேட்டால் தரமாட்டேங்கிறார். அந்த ஆற்றல் நமக்கு தேவை என்பதை உங்களுக்கு சொல்லி, அப்பேற்பட்ட இரு மகாத்மாக்களையும் உங்கள் சார்பிலே, பேரவையின் சார்பிலே, இங்கே வந்திருக்கிற அத்தனை பெருமக்கள் சார்பிலே வாழ்த்தி வணங்கி ஆசைகள் வழங்கி, எங்களுடைய சிவானந்தாசிரம சார்பிலே இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ்கிறோம், மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம், அறிவோம். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ. எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி, பாகம் பெண்ணொரு ஆணாய் போற்றி, இந்த குறுந்தகடு இசை விளையாட்டில் இசை குறுந்தகடை வெளியிட்டு சிறப்பு செய்த நம்மளுடைய அகில பாரத துறவிகள் சங்கத்தினுடைய செயலாளர் வேதானந்தா சுவாமிகள் அவர்களுக்கு யோகா ஆசிரியர் கந்தன் அவர்கள் இந்த பொன்னாடை பூச்சி கௌரவிக்கிறார். அடுத்ததாக அம்பாசமுத்திர பகுதியிலிருந்து பல்வேறு சமூக பணிகளை ஆன்மீக சிறப்பு செய்து, எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் எங்களோடு இணைந்து சிறப்பாக சமூக சேவை செய்து வரக்கூடிய எங்களுடைய கல்யாணி தேட்டருடைய உரிமையாளர் ராஜா மீனா அவர்களுக்கு எங்களுடைய ராமானந்தா சுவாமிகள் அவர்கள் இந்த பொன்னாடியை போச்சு கௌரவிக்கிறார்கள். முத்தமிழ் மாநாட்டை சிறப்பாக ஒருங்கிணைத்து நல்ல ஒரு கருத்தரங்கத்தை எல்லாருக்கும் தெரிய புரியக்கூடிய வகையில் நல்ல கருத்துக்களை வழங்கிய எங்களுடைய யோகா ஆசிரியர் கந்தன் அவர்களுக்கு வேதானந்தா சுவாமிகள் அவர்கள் இந்த பொன்னாடியை போச்சு கௌரவிக்கிறார். தமிழன்னை வாழ்க வாழ்க. எப்படின்னா அவர் தொடங்கிட்டாங்கன்னா தமிழ் வந்துகிட்டே இருக்கும். இந்த குறுந்தகடுகளை வெளியிடுவதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிய நம்ம ஊர் நம்ம ஆறு கூட்டமைப்புடைய தலைவர் டாப் டிவி ராஜா அவர்களை இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிவனே போற்றி என்கின்ற குறுந்தகடுகளை தாம்பரபரணி மகா புஷ்கர விழாவில் வெளியிடுவதற்கு இங்கே வந்து அதை வெளியிட்டு இந்த மாநாட்டை சிறப்பு செய்த இந்த குறுந்தகட்டினுடைய இசை அமைப்பாளர் செல்லையா அவர்களுக்கு, செல்லப்பா அவர்களுக்கு ராமானந்த சுவாமிகள் அவர்கள் இந்த பொன்னாடியை போச்சு கௌரவிக்கிறார்கள். பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் வழிபாட்டுக்கும் உரிய நமது சிவானந்த ஆசிரமத்தினுடைய மூத்த துறவி, நமக்கெல்லாம் அப்பொழுது எப்பொழுதெல்லாம் மனம் சோர்வடைகிறதோ அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு சோர்வுகளை நீக்கி உற்சாகத்தை தரக்கூடிய சுவாமி சுந்தரானந்த சுவாமிஜி அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி, அதுபோல் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து துறவியர் பெருமக்களையும் வணங்கி, இந்த மேடையில் விற்றிருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் மற்றபடி எதிரிலே இருந்து நிகழ்ச்சியை சோர்வுறாமல் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 12 நாட்கள், 12 மாநாடு என்ற அடிப்படையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள். முதல் 2 நாள் துறவியர் மாநாடு, சித்தர்கள் மாநாடு, சைவ மாநாடு, அதுபோல் வேதாந்த மாநாடு, திருவருட்பா மாநாடு, நம்ம முத்தமிழ் மாநாடு, ஐயப்ப பக்தர்கள் மாநாடு, அதுபோல் நமது பிரம்மகுமாரிகள் சங்கத்தினுடைய மாநாடு, ஐயாவளி வைகுண்டர் ஐயாவளி மாநாடு,
முருக பக்தர்கள் மாநாடு, கிராம கோயில் பூஜாரிகள் மாநாடு, வைணவ மாநாடு, நாளைக்கு சாக்த மாநாடு, இப்படி 12 நாட்களும் 12 மாநாடு. ஒரு மாநாடு 3 நாள் நடக்கும், ஒரே நிகழ்ச்சியை. ஆனால் 12 நாட்களும் 12 விதமான கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு சொல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து அற்புதமாக செய்தார்கள். அதில் நம்ம இன்றைக்கு நடந்த திருவர் பிரகாச வள்ளலார் சன்மார்க்க மாநாடானது பாபு சாமி அவர்களை ஃபோனில் தான் சொன்னோம், சாமி மாநாடு சரி நடத்திக்கலாம். அதற்கான ஏற்பாடுகளை பூரா திருவண்ணாமலை பாபு சாமிகள் அவர்களுடைய சீடர்களோடு சேர்ந்து அற்புதமாக, நேற்றைய தினம் வரைக்கும் எந்த விதமான இதுவும் தெரியலை. நேற்று சாயந்தரம் நைட்டு மாநாடு 9-10 மணிக்கு முடியுது, மாநாடு முடிஞ்ச அடுத்த நிமிஷமே எங்கே பார்த்தாலும் வள்ளலார். சன்மார்க்கத்தினுடைய செயல்பாடுகள் அற்புதமாக, ஒவ்வொரு வாசகமும் மனசை தொடுகின்ற வாசகங்களாக அங்கங்கே அமைத்து அற்புதமாக இந்த அறிவிப்பாங்க. சரி, சாரதா காலத்து பிள்ளைகளை விட்டு ஏதாச்சும் பஜனை பண்ண சொல்லணும்னு அழைச்சிட்டு வந்தா இவங்க மேடையில் ஏற்கனவே பாடிட்டு இருக்காங்க திருவெட்பாளர். அப்படி அந்த செய்துகின்ற வேலையை தெளிவாக அந்த திட்டமிடுதலும் அந்த பாபுசாமி அவர்களுடைய அடியார்களும் ரொம்ப அற்புதமாக செஞ்சிருந்தாங்க. அதே போல அந்த நூல் விற்பனை அதுக்கான ஏற்பாடு, அவர்கள் எல்லாம் ஒன்று விட்ட ஒரு குடும்பம் போல வள்ளலார் குடும்பம் அந்த அளவு அற்புதமாக இன்றைக்கு மாநாட்டம் நடத்தி இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதை நம்ம முத்தமிழ் மாநாட்டை நடத்திய சகோதரர் நேற்றைய தினம் வந்து கேட்டாங்க, இதை போல தாமிரபரணி சீடி வழிகளும், தாமிரபரணி இந்த மண்ணிற்கு சொந்தமான ஒரு நதி, இந்த மண்ணுக்கு பெருமையே தாமிரபரணி தான், திருநெல்வேலினாலே தாமிரபரணி தான், தாமிரபரணி இல்லாத திருநெல்வேலி நினைச்சு பார்க்க முடியாது. இந்த மக்களோட உணர்வோடும் உயிரோடும் கலந்த ஒரு அற்புதமான நதி தாமிரபரணி நதி. அவர்களுடைய இந்த வெளிப்பாடு ரொம்ப அற்புதமா இருந்தது. ஏன்னா நமக்கு காவிரி புஷ்கரத்தை நடத்திய அனுபவம் உண்டு, மகா கும்பமேளாவை கும்பகோணத்தில் நடத்திய அனுபவம் உண்டு, அதை விட அற்புதமான அனுபவம் தாமிரபரணி அந்த தவ ஆற்றல், அந்த நதி நீரனுடைய அந்த பொங்கி வருகின்ற பிரவாகம், கங்கைக்கு நிகழ்ந்து சொன்ன கங்கையை விட சிறப்பாக இன்றைக்கு தாமிரபரணி திருநெல்வேலியை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால எல்லா நிகழ்ச்சியுமே தொய்வின்றி நல்ல சிறப்பாக அமைஞ்சது. காரணம், இங்கே அகத்திய பெருமான் நித்திய வாசம் செய்கின்ற பொதிகை மலை, தமிழ் பிறந்ததும் பொதிகை மலை, நமது கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே பொதிகை மலையில தான், நம்மளுடைய ஆர்ஜின் இந்த பாரத நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஆர்ஜினும் ஆரம்ப காலமானது ஆதிச்சமுரம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அகழ்வாராய்வில் தெரிகிறது. அப்படியெல்லாம் இருக்கும்போது உலகத்தினுடைய முதல் தோற்றம் உள்ள இடம் அப்படின்னு சொன்னால் அது நமது பொதிகை அடிவாரம். தமிழ் பிறந்ததும், தமிழருடைய கலாச்சாரம் பிறந்ததும், தமிழருடைய பண்பாடு பிறந்ததும் இந்த பொதிகை மலையில தான். இன்றைக்கும் திருநெல்வேலி தமிழுக்கு தனி மதிப்பு உண்டு. அப்படி இங்கே நிகழ்ச்சிகள் தொய்வின்றி நல்லா சிறப்பாக நடந்திருக்கு. இந்த விழாவில் நம்ம மானாமதுரை சுவாமிஜி அவர்களுடைய பங்களிப்புங்கிறது மிகப்பெரிய பங்களிப்பு. காலையில 7 மணிக்கு பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க, நைட்டு 11 மணி வரைக்கும். அதில் இந்த சாப்பாடு கொடுக்கறதுல எந்த விதமான ஒரு குறைபாடும் வரக்கூடாது, ஏதாச்சும் ஒரு பொருள் குறையக்கூடாது. அப்படி கரெக்டாக ரொம்ப சிறப்பாக அவர்களுடைய தொண்டர்கள், தலைவர் இல்லாமலே தொண்டர்களே வேலை செய்வாங்க. சாமி 2 நாள் ஆரம்பிச்சுட்டு போனார், அவருடைய தொண்டர்கள் அப்படி தான் இருக்கணும். தலைவர் இல்லாட்டா தொண்டர்கள் அந்த தலைவருடைய இடத்தை நிரப்பக்கூடிய அளவுக்கு அவருடைய தொண்டர்கள் எல்லாம் எவ்வளோ பக்குவமாக பணிவாக அந்த பரிமாறிக்கிட்டு இருக்காங்கன்னா அது இங்கே தான். சில இடங்களில் விஐபிக்கு தனியாக இருக்கும், அப்புறம் பொதுமக்களுக்கு தனியாக இருக்கும், நிகழ்ச்சிக்கு வர்றவங்களுக்கு தனியாக இருக்கும், காவல்துறைக்கு தனியாக இருக்கும், அப்புறம் தாய்மார்களுக்கு தனியாக இருக்கும், பணக்காரங்களுக்கு தனியாக இருக்கும், ஏழைக்கு தனியாக இருக்கும், அரசியல்வாதிக்கு தனியாக இருக்கும். ஆனால் இங்கே எல்லாருக்கும் சமம், ஒரே மாதிரியான சாப்பாடு எங்கேயுமே கிடையாது. நிறைய இடங்களில் பார்ப்பாங்க, இவங்கெல்லாம் விஐபிஸ் தனியாக போய் சாப்பிடட்டும்பாங்க, இவங்கெல்லாம் அதிகாரிகள் அவங்க போய் தனியாக. ஆனால் இங்கே சுவாமி அவர்களுடைய ஏற்பாட்டில் எல்லோரும் சமத்துவமாக எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஒரே மாதிரியான உணவு வழங்கப்படுகிறது காலையிலேருந்து 7 அதுக்கெல்லாம் மானாமதுரை சுவாமி அவர் வழிபடுகின்ற பிரத்யங்கரா தேவி அவருக்கு மிகப்பெரிய ஆற்றலை கொடுத்து அவர் வருஷம் பூரா அன்னதானம் பண்றவர். இன்னைக்கு இல்ல, 12 நாள் இல்ல, மாதம் பூராவும் 27 நாட்களும் அன்னதானம் ஒவ்வொரு பகுதியில் பண்ணிக்கிட்டே இருக்கிறவர்.
ஆனா சுவாமி ரெண்டு நாள் மூணு நாள் தான் இங்க தங்கினாங்க. அவங்க சிறப்பா பண்ணிருக்காங்க, அவங்களெல்லாம் மேடைக்கு கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு அந்த வேலையே இல்லை, சாப்பாடு போடுற வேலையை தவிர வேற எந்த வேலையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்புறமா செஞ்சிருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தருடைய உழைப்பு கஷ்டம் எல்லாம் நிறைய பண்ணிருக்காங்க, அதெல்லாம் சொல்லி மாளாது. எனக்கு பின்னாடி மிகப்பெரிய சக்தியானது தொண்டர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த சக்தி தான் அந்த மாநாட்டம் நடத்துக்கு. என்னுடைய வேலை எதுவுமே கிடையாது, நான் சாம அமைதியா இருந்துகிட்டு இருக்கேன், எந்த விதமான பரபரப்பு கிடையாது, எந்த விதமான மனசுல வேகம் கிடையாது, எதுவுமே கிடையாது, நம்ம தான் இருக்கேன். ஆனா வேலை செய்யறது பூரா என்னை சுற்றி மிகப்பெரிய இறையாற்றல் பெற்ற அருளாளர்களாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நினைச்சு இந்த அரிய வாய்ப்பினை நல்கிய நமது முத்தமிழ் வித்தகர் சமுதாய நல்லிணக்க பேரவையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பிச்சைக்கணி மைதி பிச்சை அவர்களை மீண்டும் வாழ்த்து இந்த சிறப்பான ஏற்பாடுகள் எங்களோட ஒரு ரெண்டு மாசமாக துணை சேர்ந்து கொண்டிருக்கிறார், அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை கூறி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் மீண்டும் எங்களுடைய அகில பாரதிய துருவிய சங்கத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அங்கே கும்பகோணத்தில் நம்ம வருடாவிடம் கும்பமேளா நடத்தினோம், தென்பாரத கும்பமேளா மகம் மாசி மகம்னு சொல்லிட்டு 12 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு நாள் நடத்துவாங்க. அதை கடந்த ஆண்டு தென்பாரதத்தின் கும்பமேளான்னு 2016 அறிவிச்சு மிகப்பெரிய விழாவாக 1400 மேற்பட்ட எல்லா சம்பிரதாயத்தை சேர்ந்த நாடுபுறா உள்ள துறவிகளை எல்லாம் வர வச்சு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடத்தணும். அதுல நம்ம ராமன் கம்பெனியிலேருந்து அவங்களுடைய உரிமையாளர் இங்க வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் மிகப்பெரிய ஒத்துழைப்பு தந்தாங்க. தொடர்ந்து மாசி மகத்தை நம்மளுடைய விழாவாக தொடர்ந்து நடத்தி வருவோம், அதுக்கு உதவி இருக்காங்க. அதே போல நம்ம கும்பகோணம் அந்த வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்த பாலசுப்ரமணியம் அவர்களும் இங்கே வந்திருக்கிறார், அவர்களையும் அவருடைய வாழ்த்தி அவர்களுக்கு நமது பிரசாதத்தை நமது சுவாமிஜி வேதாந்தானந்த அவர்கள் வழங்குவார்கள். நல்லவர்களை எல்லாம் நாம் அடையாளம் காட்ட வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கு. நிறைய வேலை நமக்கு அபயானந்த குருசாமி இருக்காங்க, அவர் ஒரு புக்கு போட்டு தான் சேர்த்து வச்சிருந்த 1 ரூபாயா சேர்த்து வச்சிருந்த 60,000 ரூபாய்க்கு புக்கை போட்டு சாதுக்களுக்கு கொடுத்து இலவசமாக கொடுத்தாரு பகவத்கீதை போட்டு. அதுவும் பத்தாம போய் சன்னியாசம் என்கிற புக்கை போட்டு அதையும் கொண்டாந்து கொடுத்தாரு. எவ்வளோ பேர் எவ்வளோ செஞ்சுருக்காங்க, அந்த பணிகளை எல்லாம் நாம் வரியிட்டு சொல்ல முடியாது, எழுதி சொல்ல முடியாது. இறைவனுடைய அருளால் அவர்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.